அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ வணக்கங்கள். எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லிருந்து தினமும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேங்க் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து எந்த ரேஞ்ச் போகலாம், என்ன லெவல் வரலாம் அப்படிங்கிறத மேஜராக ஒரு 5 டைப் ஆஃப் மெத்தடை வச்சுட்டு நாங்கள் உங்களுக்காக அதை அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த பேங்க் நிஃப்டி வந்து நாங்கள் கொடுத்த அதே லெவலுக்கு போல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க உங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ நேற்று நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது இந்த இடத்துல அது சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்து அங்கேயே ஹோல்ட் ஆனிச்சுன்னா, அதாவது ஹால்ட் ஆனிச்சுன்னா, அது வந்து அடுத்த லெவலாக இந்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் 36,876 அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அது இந்த லெவல் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அது இந்த இடத்துல தான் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு சார்ட்லேயும் காட்டுறேன் பாருங்கள். நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், அந்த லெவலில் ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதே லெவல்லே கொஞ்சம் வந்து ஹோல்ட் ஆகிருந்தது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து எடுத்திருந்தது. மறுபடியும் கொஞ்சம் அப்படி போய் இதே இடத்துல இன்னொரு தடவை புல் பேக் வந்து எடுத்திருந்தது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தாலும் அது நல்லா வந்து இன்றைக்கி மேலே போயிருக்கிறத உங்களாலே பார்க்க முடியுது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த லெவலை தொடாமல் அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் வந்து இருக்குது. மார்க்கெட் முடிஞ்சதுனால இங்கே இருக்குது, பட் இதோடைய டெஸ்டினேஷனாக வந்து இது தான் வந்து இருக்குது அடுத்த லெவலாக. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போகலாம், அடுத்த ரொம்ப முக்கியமான லெவலாக வந்து இந்த சேம் இந்த ரெண்டு லெவலே தான் இருக்குது. இந்த ரெண்டு லெவலை ப்ரைஸ் தொட்டச்சு அப்படின்னா அங்கேருந்து அது மறுபடியும் வந்து கீழே இந்த லெவலில் வந்து திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த லைனை வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும் பொழுது அது கூட இந்த ட்ரெண்ட் லைனும் சேர்த்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்து வந்து அது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான பிகினிங்காக இருக்கும், அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஸ்ட்ராங்காகவும் வந்து மாறும். சப்போஸ் இந்த லெவலை தாண்டி அதோடைய ட்ரெண்ட் லைனையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்பொழுது அடுத்து இந்த லெவல் வரைக்கும் போக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். நாளைக்கு ப்ரைஸ் வந்து ஒன்று இதை தொட்டுட்டு அங்கேருந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா கீழே வந்து இதே லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா பிரேக் ஆகும்பொழுது ட்ரெண்ட் லைனும் சேர்த்து பிரேக் ஆகும், பிரேக் ஆனிச்சுன்னா தொடர்ந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த லெவல் வரைக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ போய் இந்த லெவலை தொட்டதுக்கப்புறமா ஒன்று அது திரும்ப இந்த லெவல் வரணும், இல்லைனா அது பிரேக் அவுட் ஆகிட்டு மேல் லெவல் போகணும். இதுதான் வந்து நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச்சோட உங்களோட பேங்க் நிஃப்டி ரிசர்ச்சும் கலந்து உங்களோட பொசிஷன் நீங்கள் எடுக்கணும். நாங்கள் சொன்னது மட்டுமே வச்சு நீங்கள் பொசிஷன் எடுக்கக்கூடாது, அதுதான் கரெக்டான முறையாக வந்து இருக்கும். தினமும் இதே போல் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் எல்லாம் கீ லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்காக கொடுக்குறோம். பேங்க் நிஃப்டியில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் போட்டாலும் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள், அதை கிரியேட் பண்ணி உங்களுக்காக வீடியோ கொடுக்குறோம். நாளைக்கு மேலும் புதிய பேங்க் நிஃப்டி லெவலோடய உங்களை பார்க்குறோம். மிக்க நன்றி.